பிரபல சீரியல் நடிகை சம்யுக்தா சமீபத்தில் தன்னுடைய காதல் கணவர் விஷ்ணுகாந்தை பிரிந்தார். பிரிந்தது மட்டுமல்லாமல் அவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை, பொதுவாக பெண்கள் மற்றும் நடிகைகள் சொல்ல தயங்கும் விஷயங்களை கூட வெளிப்படையாக பேசியிருந்தார். அதே சமயம் நடிகர் விஷ்ணுகாந்தும் சம்யுக்தா மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்தார். உச்சகட்டமாக சம்யுக்தா ஒரு ஓரின சேர்க்கையாளர் என்றெல்லாம் கூறியிருந்தார். அதனைத் தொடர்ந்து பேட்டி ஒன்றில் பேசிய சம்யுக்தா, நான் ஓரின சேர்க்கையாளர் என்று விஷ்ணுகாந்த் கூறுகிறார். நான் ஓரின சேர்க்கை செய்தேன் என்றால் நான் யாருடன் இருந்தேன், என் தோழியின் பெயர் என்ன என்று அவர் ஏன் கூறவில்லை? அந்த தோழியின் பெயரை கூறியிருந்தால் விஷயமே வேற மாதிரி ஆகியிருக்கும். ஏனென்றால் என்னுடைய தோழி உச்சகட்ட அந்தஸ்தில் இருப்பவர். அவருடைய பெயரை குறிப்பிட்டிருந்தால் விஷ்ணுகாந்தின் வாழ்க்கையே வீணா போயிருக்கும். அதனை தெரிந்து கொண்டுதான் அவருடைய பெயரை கூறாமல் தவிர்த்து விட்டார். உண்மையான குற்றச்சாட்டாக இருந்தால் அவருடைய பெயரை கூறி அவர் அந்த குற்றச்சாட்டை பதிவு செய்திருக்கலாம். ஆனால் குற்றச்சாட்டு வைக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக என் மீது அபாண்டமாக குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் என்று பேட்டியில் பகிர் தகவலை பதிவு செய்திருக்கிறார் சம்யுக்தா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.